ரூபாய் கொடுத்தா மீதி 400 ரூபாய் குடுக்குற. என்னத்த சொல்றது? இதுக்கு மேல எங்க போய் தேடுறது? மொறங்க. என்ன இது? ஒரு சின்ன பொண்ணு போனாலே பாத்தியளா? இங்க நிறைய பொண்ணுங்க போச்சு, நீ யார கேக்குற? சின்னதா ஒரு பொண்ணு கையில புடவைய வச்சுக்கிட்டு தலைமுடிய விரிச்சு விட்டுக்கிட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இங்கதான் ஓடி வந்தா. அதுக்குள்ள காணல. பொண்ணு யாருன்னு சொல்ல, சும்மா கையிலயே படம் போடாத. இத பாருங்க, தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு வாய் நீளுது? யாருக்கு வாய் நீளுது? தேர்றவங்க ஒழுங்கா கேக்கணும், சும்மா கதகளி ஆடிட்டு இருக்க கூடாது. இத பாரு, என் மருமவள காணோம், 7 வயசு இருக்கும், இங்கனதான் ஓடி வந்தா. அதான் கேட்டேன், பாத்தியலா? நான் பாக்கல. புள்ளைய பத்திரமா பாத்துக்க வேணாமா? ஆமா, நாங்க பாக்கலதான். பேசாம பா, எனக்கு வந்து பாடம் இருக்காத. இத பாரு, இந்த வாய காமிச்சு நான் எப்படி ஓடி போகாம இருப்பா? அந்த புள்ளைய என்ன பாடுபடுத்தினியோ? டேய், இவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். டேய், புள்ளைய போய் தேடுப்பா. கொசுரு கேட்டா கூட தர மாட்டேங்கிறாங்க, மிச்சம் 400 ரூபாய் தான் இருக்கு. பூட்டிட்டு பண்ணிடு, தூக்கு. நல்ல பூட்ட. வா வா வா, காய்கறி விக்கிற விலைய பாத்தியா? 6000 ரூபாய் எடுத்துட்டு வந்து எல்லாம் போக 400 ரூபாய் தான் இருக்கு. ஹோட்டலுக்கு திங்க வரவங்களுக்கு என்ன தெரியுது? சோத்த வெய்ய, சாம்பார ஊத்து, அத வெய்ய, இத வெய்யினா நான் என்னத்த வைக்க? சாப்பாடு 40 ரூபாய தாண்ட கூடாது. நல்ல சட்டு நிறைய சோத்த போடுனா நான் தட்டை தூக்கிட்டு தெருவுலதான் போகணும். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எப்படியோ 15 வருஷமா ஹோட்டல் நடத்திட்டீங்க, திறமைதான்க்கா. உங்க அண்ணன் மட்டும்னா என்னைக்கா ஹோட்டல இழுத்து மூடி இருக்கணும்டா? நான் தான் இழுத்து பிடிச்சு ஹோட்டல நடத்திட்டு இருக்கேன். ஒரு குட்டி பொண்ணு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு போனாலே போச்சு. எங்க? ஒரு காய்கறி வண்டி வந்தது, அந்த வண்டியில ஏறி போச்சுமா? காய்கறி வண்டி இல்லையா? ஆமாமா, அந்த பக்கம் சீக்கிரம் போ. என்ன வெயில், இந்த குறையும் அந்த குறையும் பார்த்தா குறை வேணும்ல நிக்குது. வண்டி கொஞ்சம் ஓர நிப்பாட்டல, ரொம்ப தாகமா இருக்கு. அந்த கடையில போய் ஒரு ஜோடா வாங்கிட்டு வா. சரி, அந்த வாங்கிட்டு வா. சீக்கிரம் போய் ஜோடா வாங்கிட்டு வா. சரி. யார் நீ? வண்டில எப்ப ஏறின?
உன்னை தான் கேக்குறேன், யார் நீ, எதுக்காக இங்க வந்த, எப்ப வண்டியில ஏறின? ஐயோ டேய் செந்தில், யார் இவ, ஏதோ திருடி போக வந்தாளா? ஐயோ இல்ல, நான் பயந்து போய் தான் உங்க வண்டியில ஏறினி. இவ்வளவு நேரம் வண்டியில தான் இருக்கியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போய் போலீஸ் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு. ஐயோ ஐயோ வேணாம் வேணாம். அப்படி யாருன்னு சொல்லு. மனோகர் மாமா சொன்னாரு, பையன் டிரஸ் வாங்கி முடியெல்லாம் வெட்டி
அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்த்தா சென்னைக்கு போலாம்னு வச்சிருக்கியா? என்ன ஊருக்கு போறேன்னு சொன்னியே, பணம் வச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்ல. அது சரி, ஏன் காசை வச்சு உனக்கு டிரெஸ் வாங்கி முடிய வெட்டி நான் உன்னை சென்னைக்கு அனுப்பணுமா? நல்ல கலையா இருக்கே இது. ஆமா, உனக்கு எத்தனை வயசு? ஏழு. ஒண்ணு பண்றியா? இந்த அத்தை பாவநாசத்துல ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க வரியா? நீ அங்கே இருந்து அத்தைக்கு சின்ன சின்னதா உதவி செய்ய. அத்தை உனக்கு பணம் தரேன், அத வச்சு நீ நினைச்ச மாதிரி சென்னைக்கு போலாம், சரியா? ஊசினிக்காய கோழி முட்டைன்னு அடிச்சு பேசி வாங்குற ஆள் நீங்க, ஊழி இல்லாம வேலைக்கு ஆளு கிடைச்சா விடுவீங்களா? பேசாமரே, இந்த இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடு, அப்படியே எனக்கும் ஜோடா வாங்கிட்டு வா. பா மாமா, போ நம்ம மாமா தான் போ. ஹலோ, யாரு? நான் தான். சொல்லுமா. இந்த ஹோட்டல்ல எடுபடி வேலைக்கு ஆள் வேணும்னு சுந்தரத்துக்கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு என்ன வந்தாங்களா? இல்லம்மா, கொண்டு வர சொல்லிருக்கான். அவன் கொண்டு வந்த மாதிரி தான். அவனை பார்த்தா வேணான்னு சொல்லிப்படுங்க. ஏம்மா? நான் இங்க இருந்து ஒரு சின்ன பிள்ளை கூட்டிட்டு வரேன். அப்படியா? யார்மா அது? யாரு என்ன? நல்லா வந்து சொல்றேன். சம்பளம் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. அந்த விவரம் மட்டும் இப்ப போதும். போய்தான் வேலை இருந்தா பாருங்க. வாழ வளன்னு பேசிக்கிட்டு வாழப்பாரு. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. என்ன பத்தி உனக்கு தெரியாது? முதல்ல சக்தி ஏதோ கதை சொன்னீங்க, அத முடி. பறவை உன்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். சக்தி மருமவ, ஏதோ திட்டேன்னு ஓடி வந்துட்டா, அதுக்காக நீ புடிச்சு வச்சுட்டு போயிடுவியா? யோ, என்ன உன் பொண்டாட்டுக்கு என்ன தலையில வலி இருக்கா? என்னது, நான் இவ பொண்டாட்டியா? நீ பாத்தியா? அப்படியே வெச்சடுவை. என்ன அடிப்படையா? அடிப்படையா முதல்ல சக்திங்க, போய் தேடுங்க. சக்திய போய் தேடுங்க. என்ன, இந்த ஜீப்லதான் சக்தி ஏறினான? அந்த கடையில சொன்னாவ. எங்க அவ? ஆமா, இது பெரிய ஆயிரங்கால் மண்டபா, சுத்தி பார்க்க நேரம் ஆகிறதுக்கு. இருந்தா பார்த்து நீ கூட்டிட்டு பா. ஐயா பாருங்க, பாருங்க இருக்கா? இந்த பக்கம், இந்த பக்கம் உள்ள 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 பாருங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இருக்கா? என்ன தக்காளி குடில போய் தேடுற? ஏறு ஏறு. பாப்பா பாத்து 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 பாத்து. எங்க தேடினாலும் கிடைக்க போறது இல்ல. பாத்துறங்க. பாத்துட்டல்ல? எங்க அப்பா? பாத்துட்டல்ல? இருந்தாளா? கிளம்பு கிளம்பு. இங்க இல்லனா எங்க போனா? உன்னை இங்க சுத்த விட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிருப்பா. போய் பாருப்பா. எனக்கு தெரியும், பாடி பாப்பா. அவ உன்னை
உன்னை என் புருஷன் சொல்ற, நீ பாட்டு பாத்துட்டு நிக்கிற. ஓ அதுவா, அப்படி நடந்திருந்தா என்ன இருக்கும்னு ஷாக் ரியாக்ஷன்ல அப்படியே நின்னுட்டேன். அப்படியா? இதே மாதிரி தலையிலயே ஒரு பெல்ட் போட்டுப்ப, வா போய் ஏறியா வா. சரி 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 சரி. ஐயோ போய் தொலை வா. அதான் ஜீப்ல இல்லையே, இன்னும் எவ்வளவு தூரம் தேடி போகணும்? எவ்வளவு தூரம்னா கிடைக்கிற வரைக்கும் தேட வேண்டியதானே. காலையில ஓட ஆரம்பிச்சது, 6-7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எங்க போய் தேடுறது? அதுக்கு என்ன விட்டுற முடியுமா? 7 வயசு பொண்ணுகிட்ட பதமா பேசிதான் வேலை வாங்கணும். வம்படியா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னா அதான் ஓடிட்டா. அம்மா இப்ப பழி ஏன் மேலையா? அவ ஓடினது என்னால கிடையாது, உன்னால. காலையில நீரங்க வரலனா அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பா. இத பாருங்க, மரியாதை என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணத்தையும் கொடுத்துட்டு இந்த அலைச்சல் தேவை எனக்கு. காணாம போனது உங்க வீட்டு மாங்காயோ இல்ல தேங்காயோ இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. என்ன எடுத்துருச்சு பேசுற நீ? அலைய முடியாதம்ல, அலைய முடியாது. அலையறதா அலையுங்க. உங்க வீட்டு பிள்ளைய போய் திருநெல்வேலியில தேடுங்க, மதுரையில தேடுங்க, ஏன் சென்னையில கூட போய் தேடுங்க. அதுவும் என் காசுல இந்த வண்டியில நடக்காது. எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு, நான் கொண்டு போய் கொடுக்குற பணத்துல தான் அவங்களும் சாப்பிடணும். எல்லாத்தையும் இந்த டாக்ஸிக்கே கொடுத்துட்டு என்னால் அலைய முடியாது உங்க கூட. யோ டிரைவர், நீ வண்டியை நிப்பாட்டு, எவ்வளவு ஆச்சுன்னு கட் பண்ணிட்டு சொல்லி எனக்கு. இங்கே வண்டி எடுத்து சொன்னா நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறது, என்ன ஊர்ல கொண்டு போய் விட சொல்ல. டிரைவர் நீ வண்டி நிறுத்து, நிறுத்துன்னு சொல்றல. ஏப்பா டீசல் கேர்க்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, மீதி எவ்வளவு ஆச்சுன்னு பாத்து சொல்லு. 470 ரூபாய் சார். 470. இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. இந்த பாருங்க, உங்க பொண்ணு பாடுறதுக்காக கொடுத்த 5000 ரூபாய், இப்ப காருக்கு செலவான 1500 ரூபாய், எல்லாத்தையுமே கோவில் உண்ணில போட்டதான் நான் நினைச்சுக்கிறேன். புரியுதா? என்ன ஆளை விடுங்க, வரேன். யோ நடு தெருவில் இறக்கி விட்டுட்டு ஆளை விடுங்கற? நான் போறேயா? நீ இல்லனா என்னால போக முடியாதா? எனக்கு காருக்கு நடந்து போறேன், நீ போ. போங்க. போ, தெரியும். ஆட்டோ ஆட்டோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்தியா? நிறுத்து 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 நிறுத்து. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. நிறுத்து 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 நிறுத்து. மல்லிகாவை கொண்டுட்ட, இப்ப அவன் மகளையும் அனுப்பிட்ட, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நான் ஏதோ துரத்துன மாதிரியே சொல்றீங்க. இவர் வீட்டுக்கு வந்ததும் பாட மாட்டேன் ஆட மாட்டேன்னு சக்தி ஒரே ரகல. நான் என்னத்துக்கு பாட சொல்றேன்? நாலு காசு வந்தா அவளுக்கு தானே நல்லது. அதுக்குள்ள ஒரே ஓட்டம், இவ்வளவு நேரம் அவளை தேடி தேடி அலையிறோம், கிடைச்சிருவா கிடைச்சிருவான்னு. எப்படி கிடைப்பா? எப்படி அவ திரும்பி வருவா? மல்லிகா செத்ததுக்கு அப்புறம் அந்த சேலைய பிடிச்சி தான் அந்த பிள்ளை தெரிஞ்சது. அத போய் எரிச்சிருக்கீங்க, அந்த பிள்ளை தாங்குமா? ஏய் மல்லிகா இருந்த வரைக்கும் ஒருவேளை சோறு ஏசாம கொடுத்துருக்கியா? பட்டது போதும் போய் சேர்ந்துட்டான். அவ செத்து ஒரு வாரம் கூட ஆகல, அவ பிள்ளைய தொலைச்சிட்டு நம்ம நிக்கிறோம். ஏன் சொன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு அச்சு போடும் போது கூட ஒரு கை போற அளவு தானே, அதுக்கு இம்பிட்டு அழைச்சலா? அரும பிள்ளை தொலைச்சிட்டேடி பாவி. பழனி ஏன் அப்படி கோவப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, சக்தி கண்டிப்பா கிடைச்சிருவா, நம்ம பிள்ளை கிடைச்சிருவா, தைரியம் இருங்க.
வாசல்ல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரியில்லை. நீ சக்தியை பாட கூட்டிட்டு போய் தான் என் தங்கச்சிக்கு உடம்பு செல்லாம் போச்சு. இன்னைக்கு அவ பிள்ளைய காணோம். எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பத்தியும் வெட்ட தோணுது. வீட்டுல எனக்காக காத்துட்டு இருக்க ரெண்டு பிள்ளைங்களுக்காக பாக்குறேன். இல்லன்னா நீ வீட்டுக்கு வராத. எங்க போ? உன்ன மாதிரி ஒரு பேய் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையல்ல. தேவையல்ல போ. நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். அவ ரோட்ல அலையறாங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு என் பின்னாடி வர? போய் நீ என் பின்னாடி வந்து என் புள்ள கூட கிட்ட வராது. போ, போறியா? ஒண்ணு போறீங்க.